பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். உங்கள் வாழ்க்கையில் சில பகுதி இடிஞ்சு கிடக்குதில்லை. உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிஸ்னஸ்ஸு, உங்களுடைய வேலை, உங்களுடைய சமுதாய வாழ்க்கையில் சில பகுதிகள் இடிக்கப்பட்ட நிலைமையில் சீர் செய்ய முடியுமா? மறுபடி கட்ட முடியுமா? கலங்கி நிற்கிறீங்களா? எல்லாம் முடிஞ்சிட்டு அவ்வளோதான் நினைக்கிறீங்களா? ஆண்டு சொல்லார் எரேமியா 31:4, மறுபடியும் நான் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், நான் கட்டுவேன். இடிந்து போச்சு, முடிஞ்சு போச்சு, நீ அவ்வளோதான் நினைக்கிறியா? நான் திரும்ப உன்னை கட்டுவேன். உன் வாழ்க்கையை நான் கட்டுவேன். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நான் கட்டுவேன். உன் வியாபாரத்தை நான் கட்டுவேன். உன் ஊழியத்தை நான் கட்டுவேன்னு கர்த்தர் சொல்கிறார். எருசலேம் பட்டணம் இடிக்கப்பட்டு மணல் மேடாகி விட்டது. அவ்வளோதான், பட்டணமே இல்லாமல், மதில் சுவரெல்லாம் இல்லாமல் போனது. தேவன் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தபோது ஒரு தெய்வ மனிதனை எழுப்பி அனுப்பி திரும்ப கட்டி எழுப்புகிறார். அவராலே முடியும். உங்கள் வாழ்க்கையை திரும்ப கட்ட அவராலே முடியும். இல்லை, எல்லாம் முடிஞ்சிட்டேனும், அவ்வளோதான், ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவரால் முடியும். உலகம் ஒரு ஒழுங்கற்றதும் ஒரு மாதிரி அத்தேவன் உருவாக்கின அந்த ஒழுங்கெல்லாம் இழந்து தாறுமாறாய் கிடந்த போது தேவன் அதை சரிப்படுத்தினார், திரும்ப கட்டினார். உலகம் பாவத்தினுமத்து அழிக்கப்பட்டு எல்லாம் தண்ணீரினால் அழிக்கப்பட்டு போன பிறகு மறுபடியும் தேவன் கட்டு வைத்தார். அவர் கட்டு வைக்கிற தேவன். மறுபடியும் சரிப்படுத்த கட்டு வைக்க அவரால் ஆகும். உங்களை பார்த்து சொல்றார், என் மகளே, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற இல்லை, நான் மறுபடியும் உன்னை கட்டு வைப்பேன். உன் வாழ்க்கை கட்டப்படும். சந்தோஷமா இருப்பேன், சமாதானமா இருப்பேன், பரிசுத்தமா இருப்பேன். உன் வாழ்க்கையில இதுவரை நடந்த தோல்வி, ஏமாற்ற, வேதனை எல்லாம் முடிவடையும். பயப்படாத, திரும்பவும் திரும்பவும் நான் கட்டு வைப்பேன். விசுவாசிங்க, அவர் சிலுவையில் சிந்தின ரத்தம் நமக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கிறது. சிதைந்து கிடக்கிறவனுடைய வாழ்க்கை கட்டப்படும். இயேசுவே, மறுபடியும் நான் கட்டு வைப்பேன்னு சொன்னீங்க. இந்த மகன் அவருடைய வாழ்க்கை சிதைக்கப்பட்டு கிடக்கிறது. திரும்ப கட்டப்படுமா? நிம்மதி வருமா? சமாதானம் வருமா? உயர்வு வருமா என்பதாக கலங்குறாங்க. நீர் வாக்கு கொடுத்தபடி இயேசுவின் நாமத்தில் திரும்பவும் அவளை கட்டு வைத்த மகளை பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.